ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். வணக்கம்மா. வணக்கம். இப்போ நீங்க புதிய பாதை சேனல்ல வந்து பேட்டி கொடுக்க போறீங்க? ஆமா. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? நாங்க காரப்பட்டில இருந்து வந்திருக்கிறோம். உங்க ஊர்ல வேலை கிடைக்காதம்மா உங்களுக்கு? எங்க ஊர்ல வேலை கிடைக்காதான் திருப்பத்தூரா வந்தங்க. உங்க பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருக்குது ஊர்ல? எங்கள் ஊரில் வந்து பழக்கம் வழக்கமெல்லாம் காலையில் எடுப்பாங்க. காலையில் இழந்ததுமே கால் கை கழுவிக்கினு சாணி தெளிப்போம். சாணி தெளிச்சுட்டு வாசல் பெருக்குவோம். வாசல் பெருச்சு கோலம் இடுவோம். கோலம் இட்டுட்டு சமையல் சமைப்போம். சமையல் சமைச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு மேல்பட்டு பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதுக்கு மேல்பட்டு நாங்கள் சாப்பிட்டு கொல்லிக்கு வேலைக்கு போவோம். சரிம்மா, நீங்க வந்து இந்த வேப்பிலைய வந்து யூஸ் பண்ண உபயோகிக்கிறீங்கல்ல? ஆமா. இந்த வேப்பிலை வந்து வேப்பிலை மரம் நீங்க வச்சிருக்கீங்களா வீட்டோடவே? இருக்குது, மரம் வச்சிருக்கிறோங்க. கோவலாண்ட இருக்குது, மாரியம்மன் கோவலாண்ட. அது வேப்பில என்ன பண்ணுவீங்க? வேப்பில் கொண்டாந்து வீட்டுக்கு வைப்போம். சாமி கும்பிடுவோங்க. மாரியம்மன் கோவலாண்ட சாமி கும்பிட்டு வேப்பில இட்டுனாந்து வீட்டில் வைப்போம். சரி. வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிடும் போது பானம் கரைப்போம். பானகத்துல வெல்லும் போடுவோம், வாழைப்பழம் போடுவோங்கோ, வேப்பம்பூ போடுவோங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. ஆமா. நாங்க வேப்பங்குச்சிலயே யூஸ் பண்ணுவோங்க. ஆமா. சரிம்மா, இப்ப அங்க இருக்கிற பச்சிலையெல்லாம் பக்கத்துலயே வயக்கடலாம் இருக்குதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய காய்கறி எல்லாம் எந்த மாதிரி? காய்கறி எல்லாம் கொல்லிலேயே விளையும். கொல்லிலேயே விளைய வைக்கிது, வாங்கிக்கிறோங்க. பக்கமே தோட்டம் இருக்குது, தோட்டத்துல வாங்கிக்கிறோங்க. காய்கறி வாங்கி சாப்பிடுவீங்க? ஆமா. சரிம்மா, அப்புறம் நீங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்கல்ல? ஆமா. அது வந்து அது நன்மை இருக்குது. நன்மை இருக்காங்கன்னு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோங்க. இளம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு மேல் போட்டு என்ன இப்போ செய்வோங்க, துரிஞ்சி தலையை போட்டு கசவுங்க. தலை என்ன போடுவீங்க? துரிஞ்சி தலை. துரிஞ்சி தலை போட்டு இது பண்ணுவீங்க? ஆமாம். துரிஞ்சி தலை கிடைக்கிறது? எங்களுக்கு இருக்குது வில்லேஜில். எண்ணெயில வந்து முடக்கட்டான் தலை போடுவோங்க. முடக்கட்டான் தலையை போட்டு எடுத்துட்டு காய்ச்சி அது எண்ணெய் ஊத்துவோங்க. பசங்களுக்கு கால் கையெல்லாம் நல்லா உருவி விடுவோங்க. முடக்கட்டான் தலை போனா வந்து விளக்கெண்ணெய் ரெண்டு யூஸ் பண்ணுவோங்க. குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆமா. இப்போ நீங்க அரிசியை தவிர வேற என்னென்ன நீங்க சாப்பாட்டுக்காக உபயோகப்படுத்துறீங்க? நாங்க சாப்பாட்டுக்காக உபயோகப்படுத்துறது வந்து கேழ்வரகு, போனா வந்து அரிசி, சோளம், கம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க. சரி, ஆரோக்கியமான காற்று உங்களுக்கு கிடைக்குதாங்க. ஆமா. இப்போ நீங்க உங்களால எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? ஒரு வேலைன்னா? ஒரு வேலைன்னா ஒரு கிலோமீட்டர் பாருங்க. ஒரு கிலோமீட்டர் டெய்லியா வேலை? ஆமா. டெய்லியா வயக்காட்டுல வேலை செய்யறீங்க? ஆமா, வயக்காட்டு வேலைக்கு டெய்லியும் போறோம். நம்ம ஊர்ல என்ன நடக்குது நிலவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கொரோனா அது வந்து நம்ம ஊருக்கு எதுவும் தெரியல. இங்கக்கு இது அங்கக்கு இதுன்னு சொல்றாங்க, அதுதான் கேள்விப்படுறேன் நானு. ஆனா நம்ம ஊருக்கு எதுவும் இல்லை. இது என்னம்மா, இது ஒரு தொற்று நோயா? இது வந்து நம்ம பேசும் போது இருக்கும் போது அந்த நம்ம இருக்கும் போது அதை எச்சினால மற்றவங்களுக்கு போய் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதல் கேட்டு இருக்குது அது மாதிரி சொல்றாங்கன்னு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஊருக்கா எதுவும் தெரியல. ஊர்ல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க ஊர்ல ஒண்ணும் இல்லாத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்களும் வந்து இடைவெளி விட்டுதான் நாங்க நிக்கணும், கும்பலா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்களாம் அல்கல்கா தான் இருக்கிறோங்க. கும்பலாலாம் யாரும் சேர்றதில்ல. கும்பலா சேர்றதில்ல? சரிம்மா, இது வந்து நீங்க தூர தூரத்துல பேசுறீங்க. ஆமா. சொந்தக்கார யாரும் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர்றதில்ல? ஆஹா, வர்றதில்ல. யாரும் பேசும்போது என்ன பண்றீங்க? பேசும்போது வாய் முடிக்கிறோங்க. வாய் துணி கட்டிக்கிறோங்க. துணி கட்டிக்கின்னு பேசுறேங்க. நீங்க வெளியே வந்து பேசும்போது துணி கட்டிட்டு தான் வரீங்க? ஆமா. ஆமா. தண்ணி எல்லாம் நல்ல வசதியா கிடைக்குதா? தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை தான். தண்ணி பற்றாக்குறை? ரேஷன் எல்லாம் நல்லா தராங்களா? தராங்க. ரேஷன் உங்களுக்கு வேற என்ன கவர்மெண்ட் உதவி எல்லாம் செய்து? வேற என்ன இல்லை, கவர்மெண்ட் உதவி வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய்,
சக்கரை தராங்க. இது கிடைக்குது. வாங்கணுங்க. ₹1000 தந்தாங்க. சரி, இது முதியோர்க்காக கொடுக்கறத தவிர இதுவா? ஆமா. ஆமா. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த டைமில் செய்யறது பெரிய உதவியாக உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். நீங்கள் வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், கூலி வேலை தான். ஆ, உள்ளூரில் வேலைன்னா வெளியூர் போகணும். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். நீங்கள் ஏரி வேலைங்கெல்லாம் போகிறதில்ல? ஏரி வேலைக்கும் போகிறோங்க. அந்த வேலை இல்லைன்னா ஏரி வேலைக்கு போறோங்க. கூலி வேலை கிடைக்கலன்னா ஏரி வேலைக்கு போறோங்க. ஆமா, கூலி வேலை இல்லைன்னா ஏரி வேலைக்கு போறோங்க. ஆமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. நீங்க வந்து எப்பயும் போலயே இப்போ இந்த முறையை வந்து என்ன பண்ணணும்னா, ஊருக்குள்ளே தான் கூட எங்கேயும் போய் அலையக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. சரி, நம்ம வந்து உயிருக்கு உத்தரவாதம். நம்ம உயிரை நம்ம தான் நம்ம பாத்திக்கணுமா? என்ன, நம்ம தான் வந்து பஸ்தா இருக்கணும். எல்லாருக்கும் இதே மாதிரி தான் சொல்றேங்க. எல்லாம் பத்திரமா இருங்க. கைக்கு கை காலெல்லாம் சோப் போட்டு கழுவுங்க. சாப்பிடும்போது நல்லா சுத்தம் பத்தமா இருங்க. வீடு வாசல் சுத்தமா இருங்கன்னு சொல்றேங்க. வீடு தூர தூரமா தான் இருக்குது. ஒன்னாலாம் இல்லை. வீட்டுக்கு வீடு இடைஞ்சல தான் இருக்குது. வீட்டுங்களுக்கு ஊருள்ளெல்லாம் போறதில்ல. நாங்க எல்லாம் தொலைவு தொலைவா இருக்குறோங்க. வணக்கம்மா. சந்தோஷமா.